நூடுல்ஸுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம், ஒரு கேரட். உங்கள்கிட்ட வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேகி நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேரட் இதெல்லாம் வதங்கியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமாட்டாவை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா வதங்கணும். வெஜிடபிள்ஸ் வதங்கியாச்சு. மேகியும் வெஜிடபிள்ஸும் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி வேக வைக்கணும். முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ் தண்ணியில் வேகணும். மேகி மசாலா கட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், எங்களுக்கு தேவையில்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் நல்லா கொதிச்சுருக்கு. இந்த டைமில் மேகி நூடுல்ஸை உடச்சி போடுறேன். இது இதோட சேர்த்து நல்லா வேகணும். நம்ம நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுது. இதை ஸ்டஃப் பண்ணி இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் டொமாட்டோ கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு சட்னிஸ் இருந்தால் கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் டொமாட்டோ சட்னி எங்கிட்ட இருந்தது, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். டோஸ்டரில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நூடுல்ஸை ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்லையும் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். பிரெட் ஸ்லைஸை மேலே வச்சு சட்னியோட ஃபில்லப் பண்ண பிரெட் ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணிட்டேன். இதை மூடி இப்போ டோஸ்ட் பண்ணலாம். மேகி ஸ்டஃப்டு பிரெட் டோஸ்ட் ரெடி. டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் அண்ட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட். பாரு பிரெட் டோஸ்ட் வித் மேகி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாரு, நல்லா இருக்கான்னு சொல்லு. டேஸ்டியாக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. என்கிட்ட பசங்க வாங்கின சாக்லேட் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை மெல்ட் பண்ணி அதையும் ஒரு டோஸ்ட் பண்ண போகிறேன். பிரெட் டோஸ்ட் வித் சாக்லேட், க்ரீமி சாக்லேட் ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.